நண்பர்களே, வணக்கம். நண்பர்களே, இந்த சன்னி சரியா போட்டு நொறுக்கிட்டீங்களா அப்படின்னு இந்த ப்ரோக்ராமில் இன்னைக்கு யாரை போட்டு சன்னி சரியாக நொறுக்க போகிறோம் அப்படின்னா, சன் நியூஸில் நடந்த ஒரு டிபேட் ஷோங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் அருணன் அவர்கள், அப்புறம் திமுகவை சேர்ந்த அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் அமைந்திருக்கிற இந்த பேனலில் வித்தியாசமான கூவலோட சனாதனத்துக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு சங்கியை உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துச்சு. அந்த சங்கியை தான் இன்றைக்கி சன்னி சரியாக போட்டு நொறுக்க போகிறோம்யா. நொறுக்கிடுவோமா? காலையில் பேப்பரை திறந்தீங்கன்னா டிவி பார்த்தீங்கன்னா, ஒயின் ஷாப்பில் போய் சட்டை போடுறதும், பிரியாணி கடையில் போய் சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காம அவனை போட்டு அடிக்கிறதும், சரி, அப்புறம் ஸ்நாச்சிங், அப்புறம் ரேப்பு, இதெல்லாம் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏன் இந்த சனாதனத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சில வகுப்பினர் மட்டும் அவங்க ஏன் அதை செய்யறதில்ல, அந்த குற்றத்தில் அவங்க சம்மந்தப்படாமல் இருக்காங்களே? ஐயா, ரொம்ப நீட்டி முழக்கிறாப்பில், ரொம்ப சிம்பிளுங்க. யாருமே புத்தகத்தில் வந்திருக்கோம்ல, இவர் 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 செருப்பு தைப்பவர், இவர் இவர் மண்பாண்டம் செய்கிறார், இவர் இவர் கூலி வேலை செய்கிறார், இவர் ஐயர், இவர் மிகவும் நல்லவர். அப்போ மேலே உள்ள எங்களுக்கு நான் பூரா கலவணிப்பேன்னு சொல்லுவரியா? இந்த மாதிரி இனிமேல் புத்தகத்தில் எழுதினாக்கா பூரா காலில் கிடக்கிறது வாயில் கவ கொடுத்து அடிப்பண்டா அப்படின்னு மக்கள்லாம் திரும்பி கேள்வி கேட்டது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் புத்தகத்தில் வர்றதில்லை. ஆனால் பாருங்கள், ஐயா அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து வேறு டோனில் அடிக்கிறாப்புல. அதாவது இந்த சனாதனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறதில்ல. சனாதனத்தை ஃபாலோ செய்ய 97% மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஒயின்ஸா பாசலில் பிரச்சனை பண்ணுறது, அப்புறம் பொண்டாடி எழுத்து போட்டு நடுரோட்டில் போட்டு அடிக்கிறது, அப்புறம் செயின் இருக்கிறது, பிட் பாக்கெட் அடிக்கிறது, இதனால தாங்க, இதனால தான் இந்தியா வளராமல் போனதுக்கு காரணமே இவங்க தாங்க. இந்த சனாதனத்தை ஃபாலோ பண்ணாத குரூப்புகள் பண்ணுற இதுதான் இப்போ பொருளாதாரம் விழுந்து போன என்ன காரணங்கிறீங்க? பூரா பண்ணி சனாதனத்தை எதிராக பேசிகிட்டு இருக்காங்க, அதான் பொருளாதாரமே விழுந்து போய் கிடக்கு. திரும்ப அதை ஜிங்கா கோல்டு வாங்கி கொடுத்து அதை நிமித்தத்துக்குள்ளே போதும் போது நாங்கள் பொருளாதாரத்தை உங்களாம் தெரியுமா அப்படின்னு ஐயா பேசிகிட்டு இருக்காப்புல. ஐயா, இந்த 97% மக்கள் அப்போ எந்த இந்த மாதிரி அயோக்கியத்தனமான வேலைகள்லாம் பார்க்கறதுல நீங்கள் சொல்ல வர்றீங்க? ஓஹோ, ஐயாவுக்கு நான் சிறிது கடமை நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன், ஏற்கனவே பலம்பரம் நினைவுபடுத்துகிறேன் இருந்தாலும் சொல்கிறேன். ஐயா, இந்த மகாத்மா காந்தி ஒரு பீஸ் இருந்துச்சுங்க, அது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தல, அந்த பீஸினுடைய உழைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய உழைப்பு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? இல்லை. சரி, ரைட்டு. அப்போ அப்படியாப்பட்ட மகாத்மா காந்தி அவர்களை போட்டு தள்ளது யார் தெரியுமா? நாதுராம் இதுப்பா, ஆர்எஸ், இது அது இல்லைப்பா, ஆர்எஸ்ஸா? சே, நான் கேட்டது சுட்டது யாருன்னு கேட்குறேன்ப்பா. சுட்டது வந்து இப்போ நாதுராம் கோட்ஸே எனும் பார்ப்பனர். ஐயா என்னங்கய்யா, நாதுராம் கோட்ஸே எனும் சனாதனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பார்ப்பனர். அது மட்டும் இல்லைங்க, அந்த காந்தி இறந்த பொழுது அந்த கேஸில் விசாரணையில் பிடிச்ச எல்லா பேருமே பார்ப்பனர், சனாதனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பார்ப்பனர். அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த பார்ப்பனர் கும்பலாம் சேர்ந்து காந்தியை போட்டு தெளிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அது என்னவோ அதை நம்ம மக்கள் பார்வைக்க விட்டுருவோம். அது மட்டும் இல்லைங்க, சுதந்திர இந்தியாவுடைய முதல் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் யார் தெரியுமா? டிடி கிருஷ்ணமாச்சாரி. இந்த டிடி கே ரோடுன்னு சென்னையில் இருக்கும் பாருங்க, இந்த நம்ம ஆழ்வார்பட்ட ஆண்டவருடைய ஆஃபீஸ்லாம் அங்கே தான் இருக்கும், டிடி கே ரோடில். அந்த அவருடைய பேரில் தான் டிடிகே அப்படிங்கிற அந்த ரோடு வந்து அவருடைய பேரில் தான் இருக்குது. அப்போ சுதந்திர இந்தியாவின் முதல் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் அவருடைய பேரை எதுக்கிட்ட வச்சுருக்கீங்க? வெண்ணைகளா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும்ல, ஒரு நாள் நம்ம கேட்க மாட்டோம். அப்புறம் விகாஸ் துபே அப்படின்னு, என்ன இதெல்லாம் பழைய ரெக்கார்டு, நம்ம புது ரெக்கார்டுக்கு வரப்ப விகாஸ் துபே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ரவுடிங்க. அவரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் பெரிய படை திரட்டிட்டு போகுது. எங்கே நாங்கள் உத்தரப்பிரதேசம்னு நினைக்கிறேன், உத்தரப்பிரதேசம் பீகார்னு தெரில, ஸோ அங்கே உத்தரப்பிரதேசம் தான் நினைக்கிறேன், பெரும் படை திரட்டு போகுது. போனாக்கா அந்த விகாஸ் துபே அப்படிங்கிற மிகப்பெரிய ரவுடி, மிகப்பெரிய வந்து ஒரு டானு, மிகப்பெரிய ஒரு திருடன், என்ன தெரியுமா பண்ணுறாப்புல, கன் எடுத்து போலீஸை சுடுறாப்புல. திரும்ப அப்புறம் தற்காப்புக்காக போலீஸ் விடும்பொழுது ஒரு என்கவுண்டரில் இவரை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ அந்த விகாஸ் துபே அப்படிங்கிறவர் யார் தெரியுமா? நீங்கள் சொல்லக்கூடிய சனாதனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பார்ப்பனர். அது மட்டும் இல்லைங்க, இந்த விஜய் மல்லையான்னு ஒரு பீஸ் இருந்துச்சு. அதாவது இந்த, அதான் ஐயா சொன்னார்ல, இந்த டாஸ்மாக் வாசலில் போய் சண்டை போடுறாங்கன்ட்டு, அந்த டாஸ்மாக் உள்ளே போனீங்கன்னாக்கா நல்லா கூலிங்காக கிடைக்கும். கேஎஃப்னு கேட்டீங்கன்னா கூலிங்காக கிடைக்கும், சரிங்களா? ஆனால் நீங்கள் முன்னாடியே போகணும், லேட்டாக போனீங்கன்னாக்கா கூலிங்காக கிடைக்காது. ஏன்னாக்கா வைக்க வைக்க கூலிங்காக ஆகக்கூடாமல் நம்மளே காலி பண்ணிட்டு இருக்கிறதுனால கூலிங்கில் அது கிடைக்கிறது சிரமம். அதனால் முன்னாடியே போனீங்கன்னாக்கா கூலிங்கில் கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் கேஎஃப். அந்த கேஎஃப்டைய ஓனர் தான் நம்ம விஜய் மல்லையா. விஜய் மல்லையா இங்கே இந்தியாவில் நம்முடைய காசு, இந்த அரசனுடைய காசு, நம்முடைய வரிப்பணம் கவர்மெண்ட்டுக்கு போகுது இல்லைங்களா, அது பேங்க்குக்கு போகும் இல்லைங்களா, அந்த பேங்க்லேருந்து பல 1000 கோடி ஆட்டையை போட்டு, ஆட்டையை போட்டுனாக்க திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு, மொல்ல மாதிரித்தனம், முடிச்ச வைக்கத்தனம் பண்ணிவிட்டு, எங்கேயோ வெளிநாட்டில் போய் ஒளிஞ்சு
வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த விஜய் மல்லா யார் தெரியுமா? நீங்கள் சொல்கிற சனாதனத்தை ஃபாலோ பண்ணுற அந்த குரூப் இருக்குல்ல, 3% குரூப்பு, அந்த 3% குரூப்பு சேர்ந்தால் ஒரு பார்ப்பனர். இது நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்புறம் வழக்கம் போல் எக்ஸ்ட்ரா பிட்டுக்கெல்லாம் சேர்த்துக்க வேண்டியதான், கருபருக்குள்ள கசமசா, அப்புறம் பூஜர்முக்குள்ள புஜிக் புஜிக்கு, இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் சொன்னோம்னாக்க லைனப்பு பெரிய லைனப்பாக வரும், அது உங்களுக்கு போர் அடிக்கும், நம்ம நிறைய சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால் ஐயாவுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், ஐயாவுக்கு இந்த வீடியோ பார்த்தாருனாக்கா அவருக்கு பேர் திருத்தி பாருன்னு நினைக்கிறேன். மேலே என்ன சொல்கிறான்னு கேட்போம். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது பூரா நம்ம நான் சனாதனம் இல்லை, நான் பிராமணனும் கிடையாது, நான் சாதாரண சத்திரியன் தான். எது சாதாரண சத்திரியன் தான், சாதாரண சத்திரியன் தான். ஆனால் வெளியில் சொல்லும் பொழுது, ஊருக்குள்ளே சொல்லும் பொழுது, ஏய் அவங்கள யார் தெரியும்ல, சத்திரியம், ஏய் சத்திரியன்டா, சத்திரியன் தெரியும்ல, வீர சத்திரியன். ஆனால் இங்கே வரும்போது சாதாரண சத்திரியன், எனக்கு ஒன்று புரியவே இல்லை. அண்ட பரம்பரை நாங்கள் வந்து பேண்ட பரம்பரை சத்திரியன் அப்படின்னு ஊருக்குள்ளே சொல்கிறீங்க, இங்கிட்ட வந்தால் மட்டும் அப்படியே பம்மிக்கிட்டு நான் சாதாரண சத்திரியங்கய்யா. ஏன் இப்போ ஊருக்குள்ள ஒரு பட்டியலின சமூக சகோதரன்ட்ட பேசும் பொழுது, டேய் வீர சத்திரியன்டா, நாங்களாம் ஆண்ட பரம்பரைடா, ராஜராஜ சோழன் பரம்பரைடா அப்படின்னு நீ அவங்ககிட்ட சொல்கிற. இங்கிட்டு வரும்போது ஐயா சாதாரண சத்திரியன். ஏன் அப்படின்னாக்கா, இங்கே கம்பேர் பண்ணுறது யாரு கூட, பார்ப்பனர்கள் கூட கம்பேர் பண்ணுறாப்புல. அதனால் பார்ப்பனர்களோட கம்பேர் பண்ணும்போது சாதாரண சத்திரியன், ஐயா உங்களுக்கு கீழேயா, நான் உங்களுக்கு கீழே சாதாரண சத்திரியன்யா, பார்ப்பனர்கள் ஐயா நீங்கள் மேலே உள்ளவங்க ஐயா, நீங்கள் வந்து எங்களுக்கு எசமாயா, நான் வந்து சாதாரண சத்திரியன் ஐயா. அதுவே இங்கே உள்ள பட்டியலின மக்கள்கிட்ட பேசும்பொழுது, ஏய் சத்திரியன்டா, ஏன்னா அந்த சத்திரியர் அப்படிங்கிற வம்சத்துக்கு கீழே, அதாவது இந்த சனாதனம் அதுக்கு கீழே பட்டியலிடம் வருது அப்படிங்கிற சனாதனத்தை ஃபாலோ பண்ணுறதுனால ஐயா அங்கே உட்காந்துட்டு, அங்கேயா நான் வந்து பார்ப்பனருக்கு அடிமையான டிபேட்டில் உட்காந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாப்புல. இதுக்கு பேர் தாங்க சனாதனம் ஐயா, சிம்பிளாக இதுதான் சனாதனம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அங்கே பட்டியலின சமூக மக்கள், ஏய் சத்திரியன்டா, இங்கே சாதாரண சத்திரியங்க, சத்திரியன்டா, சாதாரண சத்திரியங்க, இதுக்கு பேர் தாங்க சனாதனம். ஆனால் நம்ம வகுப்பில் உள்ளவங்க தான் இந்த தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, பெரிய ஆராய்ச்சி ஐயா யார் தெரியும்ல, ஐயா தான் வந்து இஸ்ரோ விஞ்ஞானி. இப்போ இஸ்ரோவில் ஏதாவது ராக்கெட் விட போகிறாங்க அப்படின்னாக்கா, ஐயா கிட்ட தான் அந்த பஞ்சாங்கம் பார்த்து ராக்கெட் விட்டாங்கன்னு மாதம் ஒன்று ஒரு பீஸ் பேசுல. அதே மாதிரி ஐயா கிட்ட தான் ஆலோசனை கேட்பாங்க ராக்கெட் விடுறதுக்கெலாம். அந்த மாதிரி ஐயா வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர். அவர் ஐயா பண்ணாத ஆராய்ச்சிகளே கிடையாது, ஆன்மீக ஆராய்ச்சிகள்லேருந்து எக்கச்சக்கமான ஆராய்ச்சிகள் ஐயா பண்ணி அறுத்து தள்ளியிருக்காப்புல, ஆராய்ச்சிகளில் அறுத்து தள்ளியிருக்காப்புல. அதாவது இப்போ ஆய்வு போகிற நேரத்தில் ஒரு ஆராய்ச்சியை முடித்து ஆய்வு கட்டத்தை கொண்டு போய் ஐநா சபையில் சப்மிட் பண்ணுறோம்ல, அவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளர். ஆராய்ச்சி ஆராய்ச்சி அது சனாதனம் எவ்வளோ தேவைன்னு வருது. அந்த சனாதனத்தை சவுத் இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தான் கவர்னர் கூட பேசிகிட்டு இருக்கார். ஐயா சனாதனம்னா சனாதனம், சனாதனங்கிறீங்க, சனாதனத்தை நிறுவனங்கிறீங்க, தூக்கி நிமிட்டணுங்கிறீங்க, முதல்ல சனாதனம்னா என்னென்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு யாராவது கேட்டால் என்னையா பண்ணுவீங்க? சனாதனம்னா என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஐயா நினச்சிட்டு இருக்கார் சனாதனம்னா ஏதோ சாம்பார் சாதம் போல் இருக்கு, ரெண்டு பொட்டெலாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்துருப்பார் போல் இருக்கு. சனாதனம் அப்படிங்கிறது பிறப்பின் அடிப்படையில் மேலே கீழேன்னு பிரித்து வைக்கிறது. பிறப்பின் அடிப்படையில் இவன் பார்ப்பனர், அதனால இவன் மேலே உயர்ந்த சாதி, மேல் சாதி. பிறப்பின் அடிப்படையில் இவன் வந்து இந்த சாதி, அதனால் பார்ப்பனர்களுக்கு கீழே சத்திரியர்கள். பிறப்பின் அடிப்படையில் இவர் இவர், அதனால் அதுக்கும் கீழே வைசியர்கள். பிறப்பின் அடிப்படையில் இவர், அதனால் அவர் அதுக்கும் கீழே சூத்திரர், அதுக்கும் கீழே பஞ்சமர், அதுக்கு கீழே பெண்கள். இப்படி பிரித்து வைக்கிறது இருக்குல்ல மேலே கீழே பிறப்பின் அடிப்படையில், அதுக்கு பேர் தாங்க சனாதனம்ங்கிறது. அப்புறம் ஐயா சொன்னீங்க நான் வந்து சாதாரண சத்திரியர் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த சனாதனத்தில் சத்திரியர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா பார்ப்பனர்களுக்கு அடுத்தது வருது. அப்போ ஐயா வந்து நாங்கள் அப்போ எங்களுக்கு கீழே ரெண்டு இருக்குல்ல, வைசியர் இருக்கு, சூத்திர இருக்கான், அப்புறம் பஞ்சமர் இருக்கான், எங்களுக்கு என்ன கவலை, எங்களுக்கு கீழே மூணு பேர் இருக்கான் ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் சத்திரியர் அப்படிங்கிறது உங்களுக்கு சும்மா உங்களை ஏமாத்துறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அவ்வளோதான். மனிதர்மை என்ன சொல்லுதுனாக்கா, பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதவர் ரெண்டு கேட்டகரி தான் இங்கே. சும்மா உன்னை ஏமாத்துறதுக்காக சத்திரியர், வைசியர், சூத்திரர், பஞ்சபர்னு சும்மா பிரித்து வச்சுருக்காங்க. ரெண்டே ரெண்டு தான், ஒன்று பார்ப்பனர், அதுக்கப்புறம் சூத்திரன், ஒட்டு மொத்தமாக எல்லாமே சூத்திரம்தான். சூத்திரம்னா என்ன தெரியுமாயா? நான் சொல்கிறத விட மணி என்ன சொல்லியிருக்காரு கேளுங்க. டே சூத்திரன்னா தேவடியா மகன் அர்த்தம். அப்புறம் சர்சூத்திரன்னு ஒன்று இருக்குது, அதையும் என்னன்னு அப்படியே கேட்டிருங்க. அதாவது நெறியாளர் வந்து ராஜா திருவெங்கடமன், அதான் கரெக்டாக பிடிச்சார். என்ன வளவளா குளவளான்னு பேசி எனக்கே மைண்ட் வயசாக தான் போணுச்சு, கரெக்டாக மைண்ட் வயசை கேட்ச் பண்ணி பேசிச்சு. அப்படி ஒரே வேலுவன் தருப்பார்னு நினைக்கிறேன்.
இந்த பாயிண்ட்டே இல்லாமல் பல மணி நேரமாக தள்ளலாம். ஏப்பா பேச வர நீங்கள் இது நாலு பாயிண்ட்டு நாலு புத்தகத்தை நாலு பக்கத்தே புரட்டு வரலாம்ல. பழதி சாருன்னு பொம்மை போட போட்டு வந்து ஏதாவது பேச வேண்டியது வாய்க்கு வந்தது. ஆ தான் கரெக்டாக போர் அடிக்கி அவன் நிகழ்ச்சி பார்ப்பான்னு சொல்லிட்டு கரெக்டாக கட்டையை போட்டார் பாருங்க ராஜா திருமுடனே. அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்ப்புருங்க. இல்லை இல்லை கேள்வி இல்லை, ஒரு கேள்வி இல்லை. ஓகே எதிராக இது வந்து மனித உரிமைகளுக்கு எதிராக பேசுறீங்கன்னு ஒன்று. பீஸுக்கு என்ன பேசணும்னு புரியல, அதுக்கு என்ன பேசணும்னு மறந்துருச்சு போட்டுருக்கு. ஐயோ ஒருவேளை எஸ்சி எஸ்ஆக்ட் போட்டுவாங்க போட்டுருக்கே, நம்ம ஏதோ வாயை விட்டோம் போட்டுருக்கு சங்கீதனமாக. இப்போ என்ன பண்ணுறது, இப்போ எடுத்து மன்னிப்பு கட்டத்தில் எழுதணுமா, என்ன பண்ணலாம், லைவ்லேயே மன்னிப்பு கட்டலாமா அப்படி ஷாக் ஆகி போய் உட்காந்துருக்கு பீஸ். அது அது மூஞ்ச பாருங்களேன், இந்த க்ளோஸ்அப்பில் அது மூஞ்ச பாருங்கள், ஒரு பயம் தெரியுது பாருங்கள். மிக மிக தவறான கொடூரமான ஒரு பழைய கோட்பாட்டை மீண்டு வைக்கிறார். அதாவது சாதிக்கு ஒரு குணம் இருக்கும், அதுதாங்க அவர் சொல்றது. அதாவது அவர் தெளிவா சொல்றாரு, குற்றம் பண்றவங்க எல்லாம் யாரு இல்ல அப்படின்னு அவர் தொனிய பாருங்க. அப்ப உயர் ஜாதிக்காரங்க குற்றம் பண்ண மாட்டாங்க. அதான் தோழர் சொல்றது, நம்ம சொன்னதான் தோழர்னு சொல்றாரு. அதாவது சனாதனம் அப்படிங்கிறது பிறப்பின் அடிப்படையில். அதான் இவர் ஐயர் மிகவும் நல்லவர், மத்தவன் எல்லாம் தப்பு பண்ணுவான், மத்தவன் எல்லாம் கலவணிப்பாய பொய் சொல்லுவான் எல்லாம் பண்ணுவான், இவர் ஐயர், இவர் எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படிங்கறதான் பீசி பேசிட்டு இருக்கு. மட்டும் நேரமா மூச்சை புடிச்சு தம் கட்டி பேசிட்டு இருக்கு இவ்வளவுதான் அப்படின்னு போட்டு உடச்சுட்டாப்ல. இதுக்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கா? ஏங்க இப்ப கூட நான் பழைய சங்கராச்சாரிய வழக்குக்குள்ளாயிருச்சு, பதட்டமாயிருச்சு பீஸ். சங்கராச்சாரியர்னு சொன்னோடனே பதட்டமாயிருச்சு. அதாவது என்னன்னாக்கா ஒன்றும் இல்லை, இந்த காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் அந்த வழக்கு ஒன்று நீ கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, ஆடிட்டர் ரமேஷ் அப்படிங்கிறவரை அந்த வைதிக பெருமாள் கோவிலுக்குள்ளேயே வச்சு வெட்டி கொண்டாங்க. அதில் கைது செய்யப்பட்டவர் தான் சங்கராச்சாரியார். இப்போலாம் சொன்னேன் பெரியவா பெரிய ஒம்பாங்க வாங்கலாம். அந்த பெரிய வாயை அன்னைக்கு கைது பண்ணி அந்த கொலையில் அவர் தான் முக்கிய குற்றவாளி, இவர் சொல்லி தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற பேரில் குற்றவாளியாக இவரை வந்து குற்றம் சுமத்தப்பட்டவராக அவரை பிடிச்சி உள்ளதுக்கு கொண்டு போய் வச்சாங்க. இவரை யாரை, இந்த சங்கராச்சாரியரை. அப்போ சங்கராச்சாரியர் யார், இவர் சொல்கிற சனாதனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த 3% ஒருத்தர் தான் இந்த சங்கராச்சாரியர் அப்படிங்கிறது. அதை தான் தலைவர் கரெக்டாக போல் தோழர் கரெக்டாக பிடிச்சோன்னே பதட்டமாயிட்டா அப்படி. ஐயோ இப்போ நெருங்குறாங்களே சங்கராச்சாரியாருக்கும் வந்துட்டாங்களே, இப்போ பேசுறது பாயிண்ட் இல்லையே அப்படின்னு குறுக்கால பூந்து கட்டையை போட பார்க்குது பீஸு. போனமா வந்தமான்னு நீ என்ன காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பொழுது நிற்க அது வாசல நிற்பிய பொழுது ஒயின்சா பாசல சண்டை போடுறாங்கிற ஒயின்சா பாசலில் விடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்கிற எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை. சரி எனக்கு தெரியாம தான் ஒயின்சா பேசல வேற என்ன தான் நடக்குங்கிற, நீ ஒயின்சா பாசல என்ன நடக்கும் பிரா? காவிரி நதிநீர் ஆணையமா போடா ஸ்கீமா அப்படிங்கிற என்ன கருத்தரங்கம்மா உள்ள நடக்கும், அல்லது ஏதாவது உச்சநீதிமன்றத்தில் நடக்கிற அப்படிங்க கேஸ்லாம் கொண்டு வந்து உள்ளே கொண்டாந்து எதுவும் பயிற்சல் பண்ணுவாங்களா? இல்லை எனக்கு புரியல, உள்ள என்ன உள்ளே என்ன நடக்கும், இல்லை மீட்டிங் நடக்குமா? எப்போ ஒயின்சா பாசில் குடிச்சு விட்டு நாலு பேர் சண்டை போட்டு தான் நிற்பான். ஒயின்சா போல சண்டை போட்டு நிற்கிறான், சண்டை போடுறது மட்டும் தான் அவனுக்கு தெரியும். உள்ளே போய் உட்காந்து பார்த்துருக்கியா, உள்ளே போயிருக்கியா, உள்ளே தான் நடக்கும். ஏன்னா பல சண்டைகள் தீர்க்க முடியாத சண்டைகள்லாம் உள்ளே தான் உட்காந்து பயிற்சல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பெரிய மாமா சண்டையிலேருந்து பெரிய சொந்தக்காரன் சண்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா ஒரு செலவு, டோட்டல் பஞ்சாயத்து க்ளோஸ். வரும்போது தோல் மேலே தோல் கையை போட்டு கட்டி பிடிச்சி இருக்க அடிச்சு முத்தம் கொடுத்துட்டு வருவான். அதெல்லாம் பார்த்துருக்கேன் நீ. சும்மா சண்டை போட்டு நிற்கிறாங்க, சண்டை போட்டு சண்டை போட்டு போனமா வந்தமான்னு ஒரு மணி நேரம் வேலை முடிஞ்சு சோழி முடிஞ்சு போயிட்டே இருந்து கிளம்பி நீ பொழுதானக்கி அங்கேயே உட்காந்துருப்ப போல் இருக்கு. அதாவது சே 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 இது பேடு காப்பிட்டுனே பேடு காப்பிட்டுது. ஒரே நேரத்துல பேசினா கேட்காதே குமார். இல்ல இல்ல நான் சொல்ல வர வார்த்தை பெரிய ஆராய்ச்சி எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் ஆதாரம் தர்றேன். பங்கு சந்தை ஊழலில் 1000 கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கு என்று கைதாகிருக்காங்களே ஒரு பெண்மணி, வழக்கு நடக்குதே. அவங்க எந்த சாதியை சேர்ந்தவங்க? பார்ப்பனர் சாதியை சேர்ந்தவங்க. நான் சொல்றது உள்ளார் பார்ப்பனர் சாதியை சேர்ந்தவங்க, இதே சனாதனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பார்ப்பனர் சாதியை சேர்ந்தவங்க. பல 1,00,000,000,000 மோசடி செய்த
வணிக சந்தையில் பங்கு சந்தையில் மோசம் செஞ்சது சனாதனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த பெண். இப்போ ஐயா என்ன சொல்லுவார் நம்ம குமாரையா, இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்ல தான் இப்போ அப்படி யூ டர்ன் போட்டாரா என்னன்னு தெரியல நமக்கு. அவங்க சனாதனவாதியா இல்லையா? சனாதனவாதி என்றால் அவரு திருமண குற்றம் பண்ண மாட்டாரு. ஒரு சனாதனவாதி இல்லாதவரு குற்றம் புரிவாரு. இதுதான ஒரு ஆதிக்கமன்றத்தை அர்த்தம் வந்து என்னன்னா உயர்ந்த அதிகாரங்க குற்றம் பண்ண மாட்டாங்க. குற்றம் பண்றதெல்லாம் தாழ்ந்த ஜாதி. என்னடா குற்றம்னா அவர் என்ன பெரிய அவர் அவர் கண்ணில் மிகப்பெரிய குற்றம் எதுன்னா தண்ணி அடிச்சுட்டு கலாட்டா பண்றது. அதான் மதியம் தோழர் கரெக்டாக பிடிச்சார். தோழர் மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி ஒரு 3 நிமிஷம் பார்க்க கட் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கே பார்க்கும்போது தெரியுது. அப்போ அண்ணன் அண்ணன் ஆரம்பத்தில் நம்ம தான் தப்பாக புரிஞ்சுட்டோம். சே அண்ணன் இந்த ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ண அப்படின்னு சொல்லும் போது தான் அண்ணன் எங்கே உட்காந்து எதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியுது. என்ன பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ண உள்ளிருக்க நீயே, ஒரு நாள் போகும்போது நம்மளும் அந்த ஆராய்ச்சியில் சேர்த்துக்கணே. அவருக்கு பெரிய குற்றம். இப்ப 1000 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை பங்கு சந்தையில வந்து கொள்ளையடிச்சிருக்க ஒரு கும்பல், ஒரு கும்பல் ஜாதி. அவங்க சனாதனவாதிகளா இல்லையா? பாயிண்ட் தோழர் ரிப்பீட் பண்றாரு, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பாயிண்ட் வந்து திரும்ப திரும்ப சொல்லி மக்களுடைய மனதில் பதிய வைக்க வேண்டிய பாயிண்ட் தான். அதனால தோழர் வந்து ரிப்பீட் பண்ணது தவறு இல்லை. நாமளும் அதை ரிப்பீட்டடா தெரிஞ்சுதான் போட்டா அதுலயும் தவறு இல்லை. உண்டு சாதிக்கு ஒரு குணம் உண்டு என்பது நம்முடைய ராஜீவ் காந்தி சொன்னது போல அது அரசியல் சாசன நெறிமுறைக்கு விரோதமானது. அது ஒரு விதமான தீண்டாமை கோட்பாடு. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. அதாவது இந்த டிபேட்டின் முடிவில் அண்ணன் குமார் அவர்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, அந்த சனாதனம் அப்படிங்கிறது பிறப்பின் அடிப்படையில் மேலே கீழே பிறந்த ஒரு பார்ப்பனர் சமூகத்தில் பிறந்ததுனாலே அவன் நல்லவன். இங்கிட்ட வந்தீங்கனாக்கா மற்ற பார்ப்பனர் அல்லாத மற்ற ஜாதியிலேயே அவன் பிறந்ததுனாலேயே அவன் வந்து ஒரு குற்றவாளி, அல்லது இந்த ஜாதியில் பிறந்ததுனாலேயே அவன் பொய் சொல்லுவான், இந்த ஜாதியில் பிறந்ததுனாலேயே அவன் வந்து சுத்தமாக இருக்க மாட்டான், இந்த ஜாதியில் பிறந்ததுனாலேயே அவன் அயோக்கியனாக இருப்பான், இந்த மதத்தில் பிறந்ததுனாலேயே இவன் தீவிரவாதியாக தான் இருப்பான் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. எல்லா ஜாதியிலையும் எல்லா மதத்திலையும் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், கொலை செய்கிறவன் இருப்பான், குண்டு வைக்கிறவன் இருப்பான், எல்லாத்துலேயுமே இருப்பான். இந்த ஜாதியில் பிறந்துட்டாங்கிறாங்களே அவன் அதை செய்ய அதை மட்டுமே தான் செய்வான் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுண்ணே. புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.